நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ எப்படி இருக்காவ? இப்ப நல்லதா இருக்கா? நான் அவ கூட ஹாஸ்பிட்டல் தான் இருந்தம்மா. அவளை பாத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அவ சாகட்டும், என்னால விட முடியாது. எல்லாமே உங்களாலதான். இது எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் காரணம். என்னை என்ன பண்ண சொல்ற? உங்க அப்பா நிச்சயமா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அதனாலதான் உன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு. என்னால முடியலம்மா, என்னால இந்த உறவை துண்டிச்சுக்க முடியல. ஆனா கௌதம், நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன நினைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அது நிச்சயமா நிறைவேறாது. இங்க பாருங்க, நீங்க மறுபடியும் என்ன ஒருவேளை வற்புறுத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் நிரந்தரமா வீட்டை விட்டு போயிடுவோம்மா. எடுத்து உனக்கு காது கேட்கல, போய் ஸ்காட்ச் பாட்டில் எடுத்துட்டு வா. எனக்கு அது என்னை பத்தி நீ கவலைப்படாத, நான் அதை குடிக்க போறதில்ல. போ, பாட்டில கொண்டு வா. பாட்டில வெளியிடு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் இது காலியா இருக்கே. ஆமா, அதனாலதான் அதை வாங்கிட்டு வந்தேன். உன் சாப்பாட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களால ஸ்காட்ச் குடிக்க முடியும் நினைக்கிற? நிச்சயமா லோன் சாங்ஷன் ஆயிடும். ஒரு முறை என்னோட லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா பிசினஸும் செட் ஆயிடும். சொந்தமா பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சேன்னா எல்லாமே கிடைச்சிடும். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கீங்க நீங்க? அட, பிசினஸா இல்ல, எந்த பிசினஸ் வேணாலும் பண்ணலாம். இந்த விளையாட்டெல்லாம் பணத்துக்காக தான். ஒரு முறை பணம் எனக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் பிசினஸ் எல்லாம் ஏன் பின்னாடி ஓடி ஓடி வரும். அதுக்கப்புறம் என்ன உனக்கு தான் தெரியுமே என்னோட டேலண்ட்டை பற்றி. கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு, எல்லாரையும் விட கிங்காக இருப்பேன். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது? இவ்வளோ நாளும் பொறுமையாக தான் இருந்தேன். இதுக்கப்புறம் எல்லாரையும் விட பெரிய ஆளாக ஆகி காட்டுறேன். என்கிட்ட எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு நீ பார்க்க போகிற. நல்லா பாரு, என் கண்ணில் கண்ணு வச்சு பாரு.
இதெல்லாம் நான் யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உனக்கும் எனக்காகவும் தான். என் பொண்ணு தாராவுக்காக. என்ன, நம்மளோட வருங்காலம் நல்லா இருக்கணும்ல, பிரகாசமா இருக்கணும்ல? நம்ம பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நம்ம கூடவே வச்சுப்போம், நம்ம வீட்லயே. அப்புறம் நம்ம மூணு பேரும் சந்தோஷமா சேர்ந்தே இருக்கலாம். உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் பஜார் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹலோ ஹலோ, தரா தரா, ஹலோ ஹலோ தரா, ஜெகதீஷ் உங்ககிட்ட பிஸ்டல் இருக்கா? என் வீட்டுக்காரர் போலீஸ் வேலையில குறி பார்த்து சுடுறதுல கில்லாடி. ஒரு தடவை மெடல் கூட கிடைச்சிருக்குன்னு பாரு. என்ன விடு அண்ணி, அதுக்கப்புறம் கேளுங்க. சார் அப்படியே உள்ள போய் டோர் பக்கத்துல நின்னுகிட்டாரு. அவன் எப்ப டோரை ஓபன் பண்ணானோ சார் அவனை ஓங்கி பலர அரைஞ்சிட்டாரு. இன்னொரு கையால் அவன் துப்பாக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் ஓங்கி இன்னொரு அடி அடிச்சாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, இந்த எஸ்எஸ்பி பிரேமானந்த் யாருன்னு தெரியுமாடா, அவர் பர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்காது. எக்ஸாக்ட்லி, அப்பா எங்க இருக்காரோ எல்லார அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா போணும். அவர் பெர்மிஷன் ரொம்ப முக்கியம். அம்மா எங்க போயிருந்தீங்க நீங்க? ஆளே பார்க்க முடியல. ஒரு முக்கியமான வேலைய வெளியில போயிருந்தேன். வித்யா, கௌதம் வந்துட்டான். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்தோம். அதா அது அவர் ரூம்க்கு போயிட்டாரா? அதா நான் அவருக்காக ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணிருக்கேன். இங்க பாரு, அவனுக்காக பண்ணது சீக்கிரம் எடுத்துட்டு போய் கொடு. அவன் ரொம்ப டயர்டா இருக்கான், அதான் ரூமுக்கு போயிட்டான். நீங்க ரெண்டு பேரும் ரூம்லயே சாப்பிட்டுக்கங்க, எடுத்துட்டு போ. சரி அத்த. அப்புறம் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்து பேசிட்டே இருக்க போறீங்களா? படிக்கணும்ன்ற எண்ணமே இல்லையா? எக்ஸாம் வரது மறந்து போச்சா? போ, போய் படி. ஆமாமா, படிப்பு ஒழுங்கா போயிட்டு இருந்தாலும் அண்ணாவோட லவ் ஸ்டோரி தான் ஸ்பீட் பிரேக்கரா போயிட்டு இருக்கு. அண்ணியோட போன் வரல. அக்கா, இதுதான் தெரியுங்களா? வெளியே கடந்தது, நான் பார்க்கலனா அதை பெருக்கி தள்ளியிருப்பாங்க. நல்ல வேலை நான் எடுத்துட்டேன், நினைச்சா உங்களுக்கு தேவைப்படும். இல்ல, நான் ஒன்றும் இதை தேடல. சரிக்கா, நான் இதை தூக்கி போட்டுறேன். தேவையில்லாம இதுக்கு குப்பையெல்லாம் சேர்த்துட்டு. சினு, சினு. Thank you.
இதே எனக்கு பசிக்கல, நான் தூங்க போறேன். எங்க அத கொஞ்சமாவது சாப்பிடுங்க, நீங்க ஃப்ரெஷ்ஷா இடுவீங்க. பசிக்கலன்னு சொன்னல்ல. நான் காலையில எழுந்ததுல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்லாம் பண்ணிருக்கேன், உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாதல்ல, அதனால இப்போ கொஞ்சமாவது. சரி, சாப்பிடுறேன். சாப்பாடு எடுத்து வை. ஸ்பெஷலா பண்ணியா அப்படின்னா உன் கையாலேயே இப்ப எனக்கு ஓட்டி விடலாம்ல. போதுவதியா, நான் நல்லா சாப்பிட்டேன், இதுக்கு மேல சாப்பிட முடியாது, நான் போய் தூங்குறேன். வித்யா, லைட் ஆஃப் பண்ணிட்ட, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அக்கா, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தேவையில்லாத பேப்பர் நினைக்கிறேன், கொடுங்க.
இல்லச்சினு ஆதித்யா எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆதித்யா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அது காரணம் நான் தான் என்கிட்ட அவன் சொன்னான் தெரியுமா? அப்படியா? அப்ப ஃபோன் பண்ண போறீங்க? நீ பண்ண. நான் ஏன் பண்ணனும்? நீயே ஃபோன் பண்ணக்கூடாது? நாள் ஃபுல்லா ஆதித்யானா ஆதித்யானா நீ உயிர் எடுத்துட்டு இருக்க, நீ ஃபோன் பண்ணக்கூடாதா? ஆதித்யா எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்னு கேட்கணும்னு உனக்கு அக்கறை இல்லையா? அட, அவர் படிப்பு பார்த்து எனக்கு என்ன? சரி, ஃபோன் பண்ணாத, எனக்கு என்ன? அப்புறம் உனக்கு டவுட் இருக்குன்னு உன்னோட மேக்ஸ் ப்ராப்ளம் எடுத்துட்டு வா. சரி சரி, கொடுங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் செல்லம். அண்ணா, நான் தானே பேசுறேன். சினு, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. அப்புறம் உங்க படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒன்றும் ஏற மாட்டேங்குது சினு. பேஜஸ் திருப்பிட்டு இருக்கேன். ஒரு தடவை நல்லா படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எல்லாம் மைண்ட்ல ஏறிடும். அடேங்கப்பா, நல்ல விஷயம். அது இங்க அப்படியே ரிவர்ஸ். அஞ்சு தடவை ஒரு பேஜை படிச்சாலும் என்ன தோணுனா எதுவும் உனக்கு மறந்துட்டேன்னு தோணுன்னு. அதுக்காக தான் ஓவரா யோசிக்க கூடாது. ரொம்ப யோசிச்சா ஒரு மாதிரி ஆயிடுவாங்களாம். சூப்பரா சொன்னீங்க. உங்களோட இந்த ஐடியாவை நானும் ஃபாலோ பண்ண போறேன் இனிமே. சரிங்கண்ணே, மறுபடியும் பெஸ்ட் ஆஃப் லக் உங்க எக்ஸாமுக்காகண்ணே. தேங்க்யூ. அப்புறம் ஒரு நிமிஷம், உங்க அக்காவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிடு. எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அவட்ட சொல்லிடு. அவளுக்காக ஒருத்தர் காத்துட்டு இருக்கானு. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு எக்ஸாம். அதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தாகணும். என் காலேஜ் கிட்ட அவளுக்காக காத்துட்டு இருப்பேன். அட, பிரியா வரப்போறான்னு எல்லார்ட்டும் சொல்லி ஆகணும். ஆனா வரலண்ணா. கண்டிப்பா வருவான். ஷி வில் கம். பாத்தீங்களா, ஆதித்யானு தெரியும். இந்த போன் நீங்க தான் பண்ண வச்சீங்கன்னு. இததான் சொல்லுவாங்க, இதையும் இதையும் சொல்றது கேக்குன்னு. சீனு, என்ன சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? நான் தூங்க போறேன். குட் நைட். என் கட்ட விரலை கீறி உனக்கு பொட்டு வைப்பேன். ரத்தத்தால குங்குமமா.
அப்பா 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 என்னமாச்சு? அப்பா ஒன்றும் இல்லப்பா, எனக்கு அந்த முகம் எனக்கு சுத்தமா ஞாபகம் வரலப்பா. யாருதுமா? அப்பா அந்த போலீஸோட முகம்ப்பா. அப்பா என் கண்ணை மூடனா எனக்கு ஆதித்யா முகம் தான்ப்பா என் கண் முன்னாடி வருது.